இருக்கேன், தெரிஞ்ச அளவுல இப்படித்தான் இருக்குது, இப்படியே தான் இருக்குது. யாரும் வந்து பெரிய அளவுல எடுத்து கட்டல, கும்பிட மறு வாரம் வாராக மறு வாரம் வர மாட்டேங்க. சரி, ஏன் அழுகுறீங்க? அழுகாதீங்க, 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 நல்லது நடக்கும். நம்ம எதுனா ஒன்று செய்வோம். தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டிக்கு அருகில், அதாவது கோவில்பட்டிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இளையரசனேந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 to 1000 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஆனால் அந்த சிவன் கோவிலோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு 5 வருடத்துக்குள்ள முற்றிலும் அழிஞ்சிரும் அந்த அளவில் தான் இப்போ அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்தோம். அந்த கோவிலுக்கு என்னோடய நண்பர் சொன்னார், மாரீஸ்வரன் அப்படின்றவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்தும்போதே ரொம்பவும் மனசே சரியில்லை, அந்த அளவுக்கு இருக்குது. வாங்க, அந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு இந்த காணொலியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். கோவிலோட நந்தி மண்டபம், இந்த 4 தூண் நந்தி மண்டபம், இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழமையான ஒரு நந்தி இருக்குது பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கோவிலாக இருந்திருக்கு, இதுலேருந்தே நமக்கு தெரியுது. ஏன்னா கருவறை வந்து தூரமாக இருக்குது, நந்தி வந்து இங்கே இருக்குது, வெளியில் வந்து நந்தி இருக்குது, அப்போ கருவறை அங்கே இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கோவிலாக வந்து ஒரு காலத்தில் இது இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு ரொம்ப அழகான, நீங்கள் நந்தியை பார்த்தாலே தெரியும் இது இப்போ உள்ள நந்தி இல்லை, பழைய காலத்தில் அந்த மன்னர் காலத்தில் செய்யப்பட்ட நந்தி. இப்போது நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். இது வந்து இதுதான் அந்த பிரதான நுழைவாயில், இந்த நம்ம உள்ளே போகிற பகுதி. இப்போ நந்தியிலேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகிறது பாருங்கள், இதுதான் நம்ம உள்ளே போகிற அந்த வழி. இப்போ நம்ம நந்தி பார்த்தோம், இப்போ உள்ளே வந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கோவிலோட வந்து அந்த அர்த்த மண்டபம். ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர் வந்து பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு 4 தூண் மட்டும் இருக்குது, சிற்பத்தோட நல்லா ஒரு அழகான சிற்பங்களோட தூண்கள் மட்டும் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலவரோட அந்த சன்னதி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது மழை பெஞ்சா உள்ள தண்ணி வரும் அந்த அளவுக்கு தான் இருக்குது, மேலே ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து யார் கட்டியிருக்கா அப்படின்னா பாண்டியர்கள் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கும் இங்கே இந்த கோவிலில் வந்து ஒரு இது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்னம், மீன் சின்னம், அது வந்து அந்த மேல் கூரையில் வந்து இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் அது வந்து சிதலம் அடைஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் வந்து அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் இந்த மேல் கூரையில் இருக்குது. இதுதான் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளி தான், வெட்ட வெளியில் இருக்கிற ஒரு கோவில் மாதிரி தான், ஒரு பெரிய கோவிலாக இருந்த ஒரு கோவில் வந்து தற்போது இப்படி தான் இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் கருவறையில் போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கருவறைக்குள்ளே இருக்கோம். கருவறையில் பார்த்தீங்கன்னா விநாயகரோட சிலை இருக்குது. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள விநாயகர் இல்லை, ஏன்னா அந்த காலத்தில் இருந்த விநாயகர் சிலையை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அதனால் ஊர் மக்களில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த விநாயகர் சிலையை இந்த கோவிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற முருகன் சிலை பார்த்தீங்கன்னா இது வந்து பழமையான சிலை தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த சிலையை கூட வடிவமைப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஒரு பழமையான சிலை. அவரோட வாகனமான அந்த மயில் வாகனம் வந்து இருக்குது. அதே மாதிரி உள்ள கருவறைக்குள்ள கருவறையில் சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கார். இவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து
கல்வெட்டுப்படி சொல்லலை, இந்த பேரை வச்சு தான் அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பக்கத்தில் சத்திரம்ன்ற ஒரு சிவன் கோவில் இருக்குது, அந்த கோவிலேயும் அவருக்கு அதே பேர் தான். ஒருவேளை அதனால இந்த பேர் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியலை. இவருக்கு சுந்தரேஸ்வரன் இருக்குது, கல்வெட்டுகள் நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியல, முற்றிலும் சிதறம் அடைஞ்சிருக்கு. நான் அந்த கல்வெட்டுகளையும் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நான் உங்ககிட்ட கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி இந்த கோவிலில் நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு எதுவுமே வந்து நம்மளால் படிக்க முடியல. ஒருவேளை வந்து இது படி எடுக்கிறவங்க சரியாக முறையாக வந்து படி எடுத்து பண்ணாங்கன்னா இந்த கல்வெட்டில் வந்து என்ன தகவல் இருக்கோ இந்த கோவில் பற்றிய தகவல்களை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த கல்வெட்டில் உள்ளதை வந்து நம்மளால் படிக்க முடியல. அதனால் தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கோவில் பற்றின இந்த கல்வெட்டுகளை படியெடுத்து இதோட வரலாறு வெளியில் கொண்டு வரணும். அதுதான் எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது வந்து இப்போ நம்ம மூலவர் சன்னதி நம்ம பார்த்துருந்தோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அம்மன் சன்னதியும் பக்கத்திலே இருக்குது, ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்குது. அம்மன் சன்னதி எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு காலத்தில் வந்து தெற்கு பார்த்தவாறு இருந்திருக்கு, அதாவது அம்மன் வந்து தெற்கு பார்த்தவாறு இருந்திருக்காங்க. அதை பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து கிழக்கு பார்த்தவாறு அந்த சிலையை வந்து மறுபடியும் மறுபிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது அது அதை பண்ணதுக்குரிய ஒரு கல்வெட்டு வந்து இதில் வந்து இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து அம்மன் வந்து கிழக்கு பார்த்தவாறு இருந்திருக்காங்க, அதாவது கிழக்கு பார்த்தவாறு நம்ம வச்சுருக்கோம், அம்மன் வந்து தெற்கு பார்த்த இருந்ததை நம்ம கிழக்கு பார்த்தவாறு மாற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கல்வெட்டு வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா சொல்லுவோம். இப்போ இது அம்மன் சன்னதி, இது மூலவர் சன்னதி. இங்கே பாருங்க, எப்பயுமே பின்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அவரோட சன்னதி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு பால் அடைஞ்சு உடஞ்சி போன இடம் மாதிரி இருந்திருக்குங்களா, இதுல வந்து முருகப்பெருமான் இருந்திருக்காரு. இந்த முருகப்பெருமானோட சிலையை தான் உள்ள வச்சிருக்கிறதா சொல்றாங்க, தெரியல. ஆனா நிறைய சிலைகள் வந்து இங்க இருந்து களவாடப்பட்டிருக்கு, திருடப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோவிலோட தற்போதைய நிலைமை. ஐயா, அங்க ஒரு கோயில் பால் அடைஞ்சு கிடக்கு, ஈஸ்வரன் கோயில். அதுக்கு ஒரு நல்லபடி ஆகணும். இங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுல எனக்கு படிப்பு அறிவு பத்தாது. நான் தான் விடியும் காலையும் சாயங்காலம் வந்து எல்லாம் மோதிட்டு போட்டேன். அதுக்கு ஒரு விடிய காலம் வேணும் சாமி. கோவிலில் வந்து இப்போ முதல்ல இருந்து இப்படி தான் இருக்குங்களா? எவ்வளோ வருஷமா அந்த கோவில் இப்படி இருக்கு? இது இப்போ எனக்கே தெரிஞ்ச அளவில் இப்படி தாயா இருக்குது. இப்படியே தான் இருக்குது. யாரும் வந்து பெரிய அளவில் எடுத்து கெட்டல. முதல்ல கும்பிடுற மறு வாரம் வாராக மறு வாரம் வர மாட்டேங்க. சரி, ஏன் அழுகுறீங்க? அழுகாதீங்க, அழுகாதீங்க, அழுகாதீங்க. நல்லது நடக்கும், நம்ம எதுனா ஒன்று செய்வோம், சரிங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம், செய்வோம். நீங்களே பண்ணுவோம், ஏதாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். நம்மளும் அரசாங்கத்திட்ட எடுத்து சொல்லுவோம். ஒரு லைட்டே மூணு நாளாக லைட் இல்லை, நம்ம லைட் இல்லை, லைட் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு. சரி சரி சரி, எங்கள் கோயிலுக்கு நீங்கள் என்ன பார்க்குறது அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. என்னையால் அவ்வளோ தோலை நடந்து போய் செய்ய முடியாது. சரி 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 சரி, நீங்கள் இப்போ பார்க்குறதே பெரிய விஷயம்தான், கவலைப்படாதீங்க, எதுனா நம்ம செய்யலாம், சரிங்களா? சரி, நன்றி. காணொலியோட தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன், நம்ம நண்பர் அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் இந்த கோவிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு. அது வந்து இவர் தான், அவரே அதை சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து மாரீஸ்வரன், என்னோட ஊர் வந்து கோவில்பட்டி. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து இளையரசன் நெந்தல் சிவன் கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. இந்த கோவில் பற்றி எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அறியாத ஆலயங்கள் டீமுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பழங்காலத்து சிவன் கோவில் இருக்குது, இதோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ஸோ இதை உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக இதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அறியாத ஆலயங்கள் டீமுக்கு. ஸோ இன்றைக்கி அவங்க வந்து அவங்க முயற்சி எடுத்து வந்து இந்த கோவில் பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதோட நிலைமையும் வெளியுலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி பழங்காலத்து கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ கோயில்கள் இருக்குது,
ஸோ அதை பற்றின நிலமை இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அரியா ஆலயங்கள் டீமுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து அந்த கோவிலை வந்து நம்மளால் முடிஞ்ச முயற்சி மூலமாக அவங்க வந்து அரியாத ஆலயங்கள் டீமும் முயற்சி எடுத்து ஸோ அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஒரு நன்மை வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் நம்மளோட ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த ஊரில் நம்ம இருக்கிறோம், இந்த கோயிலெலாம் எந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் கட்டியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோவில்களை காப்பாற்றலாம். ஸோ அரியாத ஆலயங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி முயற்சி எடுத்ததுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ஒரு மாரீஸ்வரன் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து இது மாதிரி அதாவது நிறைய ஊர்கள் பேர்களே தெரியாது, பக்கத்து ஊர்களில் இருக்கும் அந்த ஊர்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிவன் கோவில்கள் வந்து, அதாவது பெருவாரியான சிவன் கோவில்கள் தான் இந்த மாதிரி நிலைமைகளில் இருக்குது, அதாவது மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள். இன்றைக்கி அவர் சொன்னார், அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அம்மா எவ்வளோ அழுதாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு வலி, அந்த வலி இருக்க போய் தான் அவங்க அழுகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, அவங்க வந்து ஒரு கிறித்துவ பெண்மணி, அவங்க வந்து ஒரு கிறித்துவ பெண்மணி, பிற்காலத்தில் இந்த சிவன் மேலே உள்ள பற்று நாள் அவங்க மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிவ தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை செய்கிறதே அவங்க தான், பூசாரிலாம் கிடையாது, அவங்க தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே இருக்குது. அதனால் அவர் சொன்ன மாதிரி நிறைய உங்கள் ஊர்களில் இருக்கிற கோவில்களை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் கண்டிப்பாக வர்றோம், அந்த இதை வந்து இந்த மாதிரி முயற்சி எடுத்து நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்மளாம் செய்ய முடியாது, இதுக்கு வந்து அரசாங்க உதவி வந்து நிச்சயம் தேவை தான், அதுக்காக தான் நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம். இந்த காணொளியை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி இந்த கோவிலை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இதுதான் எங்களோட ஆசை. அடுத்து ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.